ಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾತ್ ಅಸ್ಪತಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். ஒருவேளை அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உருவப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அப்போ உங்களுடைய பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபோன் மூலியமாகவும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இல்லை நேரடியாக என்ன வந்து பார்க்கணும், கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு உருவப்பட்டேன்னா அதுக்கும் நான் கண்டிப்பாக இந்த வேறு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்க. தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று முன்பதிவு செய்து கொண்டு எங்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். ரெண்டு நாள் ஆகஸ்ட் 19 2023 சனிக்கிழமை சோபக்கிருத்து வருடம் ஆவணி மாதம் 2 திருநாள் உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி திருத்தியை திதி வளர்பிறை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும், தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்காது, எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் தடைகள் கொடுக்காது, அந்த இடத்துல மந்தத்தன்மை கொடுக்காமல் இருக்கும். ரெண்டு நாளுடைய நட்சத்திர சூக்ஷ்ம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமான பரிகாரம்னு கருதப்பட வேண்டியது திருத்தியை திதியை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் திருத்தியை திதி அன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது அது படிப்படியாக வளரும். அதனால அக்ஷய திருத்தியைன்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே மாற்றிட்டாங்க, தங்கம் வாங்கினா வாஹா ஓஹோங்கிறாங்க. ஆக்சுவலாக தானம் பண்ணால் தான் நல்லது, தங்கத்தை நீங்கள் தானம் பண்ணணும். இப்போ பணத்தை கொண்டு போய் கோல்டு கடையில் கொண்டு போய் கொடுக்குறோம், அது தானம் கிடையாது. கோல்டு வாங்கி 10 பேருக்கு தானம் பண்ணுறது தான் தானம். அவ்வளோ முடியுமான்னு கேட்டால் இல்லைன்னா சாதாரணமாக பண்ணலாம், உப்பு தானம் பண்ணாலே பெரிய ஏற்றம். இந்த மாதிரி அக்ஷய திருதியை மட்டும் கிடையாது, சாதாரண திருதியாக இருந்தாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும், கலைகளில் நாட்டம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். இன்னொன்று நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம், மாமனார் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் திருதியை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. கோதுமையில் அல்வா பண்ணி, கோதுமையில் ஸ்வீட்டு பண்ணணும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியலில் நான் பெரிய ஆளாக வரணும், நான் டென்டிஸ்ட் ஆகணும், இஎன்டி டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்கும். அரசாங்க உத்தியோகம் எனக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளில் கோதுமை ஹல்வா பண்ணி சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு 9 பேருக்கு தானம் பண்ணணும். ரொம்ப பெரிய ஏற்றம் கொடுக்கும், அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6 சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதில் உத்திர நட்சத்திரமாக இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம், அதில் சந்திரன் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது, இல்லை சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், அதனால் அரசாங்க உத்தியோகிகளுக்கு யோகமான நாள், மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும், உணவுத் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன டஃப் கிடைக்கும், அதாவது டக் வார் மாதிரி நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களேன். வெடிவாதத்தன்மை, ஆளுமைத்தன்மை, ஆர்டர் போடக்கூடிய தன்மைகள் உருவாகக்கூடிய நாள். நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சிவபெருமான் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திர மங்கள யோகம் இருக்கிறது, அரசியலில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள், உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய வளம் ஏற்படக்கூடிய நாள், பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள், அதிகமான பாச உணர்வு ஏற்படக்கூடிய நாள், கலைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய நாள். கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா தீர்த்துருவீங்க, ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம்.
மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக எடுக்கக்கூடிய நாள். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருந்துக்கணும், வீடு மனை வாகனங்கள் நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகும். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். மனசுக்கு தீர்க்கமான விஷயங்கள் நடக்கும், மனசுக்கு எந்த விஷயம் தேவையோ அது மட்டும் நடக்கும். ஆனால் பிளானிங் நல்லா செட் ஆகும். சில பேர் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய வேலை, வாடகையில் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகும். பிளான் பண்ணுறதுலாம் சக்ஸஸை கொடுக்கும், பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொருள் சேர்க்கைக்கு பிரம்மாண்டமான நாள்னு சொல்லலாம். வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நடம் ஆரஞ்சினர் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபண்டாஸ்டிக் டே ஃபார் யூ. ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல, முயற்சி ஸ்தானமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல சந்திரமங்கள யோகம் எந்த முயற்சி பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். புதன் வீடாக இருக்கிறனால சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் எழுத்துப்பூர்வமான மூளை சம்மந்தப்பட்ட கணக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் சிக்ஸர், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கரண்ட்டு அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் உங்ககிட்ட. அதனால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நாள். மெயினாக அண்ணன் தம்பி சகோதரர்கள் ஒரு விஷயத்தில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறது, போட்டித் தேர்வுகளில் பாரமான வெற்றியை கொடுக்கறது, பல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். அபாரமான பேச்சு திறமை, ஆர்டர் போடக்கூடிய தன்மைகள், உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் நிறைய சௌகரியமான விஷயங்கள் நடக்கும், எது பேசினாலும் பட்டுன்னு தான் பேசுவீங்க, அதுக்கு மெதுவாக பேசுகிற கணக்கே இருக்காது. ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. பல முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும், புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும், பல நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். எதற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். பொருள் சேர்க்கை ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பவருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீயோடு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியா நிறம் தாமரை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு மிக யோகமான நாள், சர்ஜன்ஸ்க்கு ரொம்ப யோகமான நாள். கட்டுமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும், அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும், விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும், ஒரு வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும், தொழிலாளிகளுக்கு நல்லா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டிற்காக கடன் வாங்க வேண்டும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மருத்துவ செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, உணவு சம்பந்தப்பட்ட செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கத்துக்காகவோ கவர்மெண்ட்டுக்காகவோ முக்கியமான விஷயத்திற்காகவோ நீங்கள் இன்றைய நாள் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எது எடுத்து பண்ணாலும் வெற்றி தான், எது எடுத்தாலும் வெற்றி தான். சந்திர மங்கள யோகம் கொடுக்கறது ஒரு பெண் மூலியமான ஆதாயம் கொடுக்கும், பெரிய பதவிகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும், எல்லாத்துலேயுமே திருப்தி அடையக்கூடிய மேன்மை அடையக்கூடிய மனசுக்கு அவ்வளோ ஆறுதல் தரக்கூடிய அபாரமான நாளாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன உங்கள் அக்கா பயங்கரமாக கோவப்படுவாங்க, இது ஒன்று நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது, மற்றபடி எந்த விதமான பாதிப்புகள் கிடையாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிவு எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படி? யார் எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மைகள் உண்டாகும். ஒளிய வேலைகள், புதிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நம்ம நினைக்கிறது நினைக்கிற மாதிரியே நடந்து முடியக்கூடிய நாள்.
எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதுவுமே நமக்கு நடக்காதுங்கிற கான்செப்டே இருக்காது. ரொம்பவுமே ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணங்கள் செயல்படும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறும்னு சொல்லுவோம். அதனால் பாக்யஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அதனால் உங்கள் அப்பாவுடைய செய்த எல்லா விதமான புண்ணியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். பல முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருமண வாய்ப்புகள் தள்ளி போடுறது நடக்கும். மன பொருத்தம் தீர்க்கமாக இருக்கும். இன்று நாள் முடிஞ்ச அளவுக்கு திருப்பதி சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல பேருக்கு பெருமாள் வழிபாடு செய்கிறது மிக உகந்த பலன்களை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த காரியத்தையுமே பிரயாணத்தின் மூலியமாக சக்ஸஸை கொடுக்கும். தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக சக்ஸஸை கொடுக்கும். பல ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொண்ணான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக அவசரத்தன்மை குறைக்கிறது நல்லது. பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. ஆனாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. புதுசாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய விஷயங்கள் புதிய இன்ட்ரெஸ்ட்லாம் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நம்முடைய ரேண்டம் லைஃபுங்கிறது அப்பப்போ சில விஷயங்கள் பண்ணுறது நல்லது. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு ஒன்றில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணிக்கிறது நல்லது. அது எந்த விதத்துலையுமே பாதிப்புகள் உங்களுக்கு தான் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூர்ண கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க வாழ்க்கை துணை ஒன்று சொல்லுவாங்க. வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாமல் கஷ்டப்படலாம். லைட்டாக திணறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன் பேச்சு அவங்க கேட்டாங்கன்னா நடந்திருப்பாங்க. அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. வியாபாரம் சிறந்த வழங்கும் உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் நிறைந்த ஒரு பொண்ணான நாள். இன்றைக்கி எடுக்கிற காரியம்லாம் சும்மா ஜம்மு 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 ஜம்முன்னு பண்ணுவீங்க. எதுலேயுமே டென்ஷன் கிடையாது, எதுலேயுமே ப்ரெஷர் கிடையாது. நினச்சது கைகூடக்கூடிய பொண்ணான நாள். பல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அபாரமான நாளாக இன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிக முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியட்டும். ராசியா நிறம் பச்சை நிறம். எந்தெந்த ராசி லக்னங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் நிறைந்த நாளாக இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் ரிஷபம், ரெண்டாவது கன்னி, மூன்றாவது மகரம். காசு பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் யாராக இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ஹம் நம்பர் ஒன், நம்பர் டூ தனுசு, நம்பர் த்ரீ மேஷம். எல்லாத்துலேயுமே திருப்தி மேன்மை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் கும்பம், நம்பர் டூ மிதுனம், நம்பர் த்ரீ துலாம். மற்றவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோண குண்மத்த ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.